அன்னைக்கு ஒரு நாள் திருவள்ளூர் வரைக்கும் போயிருந்தேன். அப்ப நெல்லை கருப்பட்டி காப்பி கடைன்னு சொல்லிட்டு ஒரு கடை என் கண்ணில் மாட்டுச்சு. இந்த கடை எங்க பார்த்தாலுமே இருக்கே, அப்படி உள்ள என்னதான் இருக்குன்னு போய் பார்ப்போமேனு போய் பார்த்தா மக்கள் கூட்டம் கூட்டமா ஏதோ வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க. சரி, நம்மளும் இந்த கடையோட ஸ்பெஷலான கருப்பட்டி காப்பியை குடிச்சு பார்ப்போமேனு ஒன்று ஆர்டர் பண்ணா, கருப்பட்டியை போட்டு காப்பி டிகாஷன்லாம் போட்டு அதில் பாலை ஊற்றி பக்கவா ஆற்றி கொடுக்குறாங்க. இது உடம்புக்கு ரொம்பவே நல்லதான். சரி, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு வாங்கி குடிச்சு பார்த்தா டேஸ்ட் எப்பா சூப்பரா இருக்குப்பா. கருப்பட்டி காப்பி மட்டும் இல்லாம வாழைப்பூ வடை, கேரட்டு பனியாரம், கேப்ப அடைன்னு சொல்லிட்டு நிறைய ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் எல்லாம் இங்க விக்கிறாங்க. ஐஸ்கிரீம்ல கூட டிஃபரெண்டான பிளேவர்லாம் இருக்குப்பா. மாம்பழம், கொய்யா பழம், பலா பழம், சப்போட்டா, கருப்பட்டி காப்பி பிளேவர்ல கூட ஐஸ்கிரீம் விக்கிறாங்க. அட, மைசூர் பாக்ல கூட பலா பழம், கேரட், கருப்பட்டின்னு சொல்லிட்டு நிறைய பிளேவர்ஸ் வச்சிருக்காங்க. இந்த கடையோட ஃபேமஸ் ஆன திருநெல்வேலி கருப்பட்டி அல்வா கொஞ்சம் கொடுங்கன்னு வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தா அந்த டேஸ்ட்டுக்கு நான் அடிமையே ஆயிட்டேன். அதுக்கப்புறம் இங்க கிடைச்ச எல்லா ஸ்நாக்ஸுமே வாங்கி சாப்பிட்டேன். அந்த பனியாரம், கேப்பாடெல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. நம்மளும் இதே மாதிரி கடை வேணும்னா வச்சுக்கலாமா? இவங்க பிரான்சைஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்களா? அதோட மொத்த டீடைல்ஸும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்டு செக் பண்ணி பாருங்க.